நாகை அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் ஸ்ரீ சலத்தம்மன் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களை முடிய செய்தியாளர் லெனின் விளங்க நாம் கேட்கலாம். லெனின், கும்பாபிஷேகம் தொடர்பான முழு விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை கிராமம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டத்தில் உள்ள 66 மீனவ கிராமங்களின் தலைமை கிராமமாக உள்ளது. இங்கு பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்று வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில் திருப்பணிகள் நடைபெற்று திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக விழா கடந்த 9 தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி கடம்பரி ஹோமம், லட்சுமி கோபம், கோபூஜை, வாஸ்து சாந்தி, ரிக்ஷாபந்தனம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று 12 தேதி நாகை அருள்மிகு நீலாயிரட்சி அம்மன் கோவிலில் இருந்து யானை மீது தீர்த்தம் வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு முதல் காலை யாகசாலை பூஜைகள் தொடங்கி பூர்ணாகுதி தீபாரதம் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து இன்று 6 காலை யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.